வடக்கு என்ற நாளின் முக்கியமான செய்தி குறிப்பில் இரண்டு செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, தமிழகத்தின் திருச்சி சிறப்பு முகாமில் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டு இலங்கை வருவதற்கான அனுமதியை கோரியிருந்த சாந்தன் இலங்கை திரும்புவதற்கான அனுமதியை இந்திய மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கின்ற செய்தி. இரண்டாவது, இலங்கையிலே போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிட்டிருக்கின்ற அதிர்ச்சி செய்தி ஒன்று. முன்னாள் பிரதமர் ரஜீவ்காந்தியின் கொலை வழக்கிலே தண்டனை பெற்று 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவில் சிறைவாசம் அனுபவித்து பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்த சாந்தன் தான் சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கான அனுமதியை கோரியிருந்தார். இதற்கான ஆவணங்கள் இலங்கையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டால் இந்திய அரசாங்கம் அனுப்பி வைக்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆவணத்தை அனுப்புவதிலோ பெற்றுக்கொள்வதிலோ மிகப்பெரிய தாமதம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகு அவரது உடல்நல குறைபாடு காரணமாக ரஜீவ்காந்தி சிறப்பு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து அவருடைய தாயார் இலங்கையிலேயே இருந்து தன்னுடைய அழுக்குறலில் பல்வேறு கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கத்திடமும் இந்திய அரசாங்கத்திடமும் இந்தியாவின் பிரதமர் மோடியிடமும் முன்வைத்திருந்தார். இப்போது இந்திய மத்திய அரசாங்கம் அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்கான முடிவை எடுத்திருப்பதாகவும் அதற்கான அனுமதியை வழங்கியிருப்பதாகவும் தெரிகிறது. சாந்தன் கடந்த 2022 உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் இந்தியாவின் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் அவர் தங்க வைக்கப்படுகின்றார். அவர் மட்டுமில்லாமல் ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் முருகன் ஆகியோரும் அவ்வாறே தங்க வைக்கப்படுகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் உயர் சிகிச்சைக்காக சென்னை ரஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். கல்லீரல் செயலிழப்புக்கு அவருக்கான தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருப்பதையும் மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார். அவரது தாயாரும் இப்பொழுது வயது முதிர்ந்த நிலையில் இந்தியாவுக்கு வந்து சாந்தனை பார்க்க முடியாது என்ற நிலையில் சாந்தன் 30 ஆண்டுகளுக்கு மேலே தன்னுடைய தாயகம் திரும்பாத நிலையில் தனக்கான கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பத்தை அண்மையில் கூறியிருந்து அதற்கான ஆவணங்கள் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு மூலமாக இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சாந்தனுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது பல பேருக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விடயம். அதுபோல நீண்டகால போராட்டத்துக்கு நிம்மதியான வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள். சாந்தன் இலங்கைக்கு வந்து தன்னுடைய தாயாரை சந்திக்கின்ற நாளை நாங்களும் எதிர்பார்த்திருக்கிறோம். இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அண்மை காலமாக போராட்டத்துக்கு அறியப்பட்ட அமைப்பு, பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாமல் பல்வேறு போராட்டங்களை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளிப்படுத்தி வந்திருப்பதோடு அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் பணிநிறுத்தம் போன்றவை அரசாங்கத்தின் செயற்பாடற்ற தன்மை காரணமாகவும் அதுபோல சுகாதார அமைச்சிலே இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாகவும் வெளிப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. குறிப்பாக முன்னைய சுகாதார அமைச்சிலே இடம்பெற்ற ஊழல்கள், மருந்து இறக்குமதி மோசடிகள் போன்றவற்றை சுட்டிக்காட்டியதும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வைத்தியசாலைகளில் இடம்பெறும் பல்வேறு மோசடிகள் குறித்தும் நோயாளிகளுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் குறித்தும் தொடர்ச்சியாக இது குறைப்பட்டு வந்திருக்கிறது. இப்போது 40,000 போலி மருத்துவர்கள் இலங்கையிலே இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வமான அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இவர்கள் சாதாரண மக்களுக்கு மருந்துகளை வழங்குதல், சிகிச்சைகளை வழங்குதல் போன்ற விடயங்களில் ஈடுபடுவதோடு பாரதூரமான நோய்களுக்கு குறிப்பாக மூளை, இருதயம், சிறுநீரகம் தொடர்பான மருத்துவங்களிலும் இவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கான சிகிச்சை அளிப்பதில் அவர்கள் ஈடுபட்டு வருவது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக இலங்கையிலே மருத்துவ பட்டங்களை பெற்றுக்கொள்ளாத பல்வேறு மருத்துவ பட்டதாரிகள் வெளிநாடுகளில் தங்களுடைய பட்டப்படிப்புகளை முடித்துவிட்டு அறையும் குறையுமாக வந்து இலங்கையிலே தங்களுடைய கற்கை நடவடிக்கைகளை பூர்த்தி செய்யாமலே இந்த மருத்துவ நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை பற்றி அவர்கள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்ததையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். சிங்களத்திலே 2 பக்க கடிதங்களிலே தங்களுடைய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கடித தலைப்பிலே வரையப்பட்டுள்ள கடிதத்திலே சுகாதார அமைச்சு இந்த விடயத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பதோடு இது பற்றிய விசாரணைகளுக்கு தாங்கள் தங்களுடைய அமைப்பின் மூலமாக பூரண உதவிகளை வழங்க காத்திருப்பதாகவும் இந்த குறிப்பிட்ட நபர்களை அடையாளம் காட்டுவதில் தாங்கள் தங்களுடைய பங்கை வகிக்க இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது முக்கியமானது. புற்றுநோய், சுரநீரகம் அதுபோல இருதயம் தொடர்பான நோய்களுக்கு அவர்கள் வழங்குகின்ற சிகிச்சை முறைகள் தொடர்பாக இவர்கள் வெளிப்படுத்தியிருப்பதும் அந்த சிகிச்சைகளுக்காக அவர்கள் போலி மருத்துவர்களாக இருப்பவர்கள் தங்களை மருத்துவர்களாக வெளிப்படுத்தி சிகிச்சைகள் வழங்குவது குறித்த ஒரு அபாய உணர்வை ஏற்படுத்தியிருப்பதும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது உண்மை. இதிலே எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டியது மக்களின் கட்டாயமான தேவையாக இங்கே இருக்கிறது. சுகாதார அமைச்சு இது பற்றிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் சந்தேகத்தோடு இருக்கிறது. காரணம், முன்னைய சுகாதார அமைச்சிலே மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள், தடுப்பூசி மருந்து இறக்குமதியில் செய்யப்பட்ட மோசடிகள், இப்போது இதன் காரணமாக கைது செய்யப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுகின்ற முன்னாள் சுகாதார அமைச்சர் உட்பட பல்வேறு அதிகாரிகள் குறித்து மக்கள் மத்தியில் இன்னமும் இருக்கின்ற சந்தேகம் தான் இதற்கான காரணம். அரசாங்கம் இதிலாவது சுயாதீனமான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு உரியவர்களை கைது செய்யும் இல்லாவிட்டால் தடுத்து நடத்துமா என்பதை நாங்கள் அவதானித்திருப்போம்.